1919ல இரண்டாம் உலக யுத்தம் பிரிட்டன் ஜெர்மனியை வென்றிருந்த நேரம் பிரிட்டன் வந்து அவ்வளவு ஆயுத பலத்தோட ஜெர்மனியை ஜெயிச்சிருந்தாங்க அப்ப ஜெர்மனியை சேர்ந்த இளைஞன் ஐன்ஸ்டீன் அவர் சொல்றாரு பிரிட்டனை சேர்ந்த சயின்டிஸ்டான நியூட்டனினுடைய கண்டுபிடிப்பு தப்புன்றாரு சார் இரண்டாம் உலக யுத்தம் நடந்திருக்கு பிரிட்டன் ஜெர்மனியை ஜெயிச்சிருக்கு 300 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நியூட்டனை கடவுளா பிரிட்டன் கொண்டாடிட்டு இருக்காங்க கடவுளா கொண்டாடுறாங்க அந்த நியூட்டன் சொன்ன விதி தவறுன்னு தோர்த்த ஜெர்மனிய நாட்டு இளைஞன் 22 வயதான ஐன்ஸ்டீன் சொல்றாரு ஏத்துக்கவே முடியாதுன்றாங்க என்னப்பா விஷயம்னா ஒவ்வொரு கோள்களுக்கும் சிந்தையில சுத்தி வளையங்கள் இருக்குல்ல இந்த வளையங்களை வச்சு நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு எல்லா கோள்களுக்கும் புவியீர்ப்பு சக்தி இருக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு அதனால தான் எல்லா கோள்களையும் சுற்றி வளையங்கள் இருக்குன்னு நியூட்டன் சொல்றாரு ஐன்ஸ்டீன் 300 வருடங்களுக்கு பின்பு வந்த ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா அப்படி கிடையாது நம்ம இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மில்கிவே இந்த மில்கிவேயே வளைஞ்சுதான் இருக்கு அதனால சூரிய ஒளி படும்போது எல்லாம் வளைவு வளைவாக தெரிகிறதுன்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு இப்ப ஜெர்மனி பிரிட்டன் தோத்த நேரம் ஜெர்மனியினுடைய ஒரு இளம் சயின்டிஸ்ட் பிரிட்டனுடைய கடவுளான நியூட்டன் சொன்னது தவறுன்றாரு இதை நிரூபிக்கலைன்னா தலையை வெட்டிடுவோன்றாங்க இதை நிரூபிக்கலைன்னா உன்னை கொன்றுவோன்றாங்க இப்போ ஐன்ஸ்டீன் சொல்றாரு அந்த சூரிய கிரகணம் வருது சூரிய கிரகணத்தின் போது சூரியனுக்கு பின்னால் வரக்கூடிய நட்சத்திரம் வளைந்து வந்தால் ஐன்ஸ்டீன் சொன்னது சரி நேராக வந்தால் நியூட்டன் சொன்னது சரி எல்லாரும் கூடியிருக்காங்க சபையில் பிரிட்டன் நாட்டு பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்காங்க ஜெர்மனி நாட்டு பெரிய பெரிய அதிகாரிகளும் அறிஞர்களும் சயின்டிஸ்ட் எல்லாரும் உட்காந்துருக்காங்க 22 வயது இளைஞன் ஐன்ஸ்டீன் நிற்கிறாரு சூரிய கிரகணம் வருது அது அப்படியே திரையிடுறாங்க எல்லோரும் வியக்கத்தக்க அந்த நட்சத்திரம் ஐன்ஸ்டீன் சொன்னது போல் வளைந்து வருகிறது அந்த இடத்தில் நியூட்டன் சொன்னது தவறு இதோ இந்த ஐன்ஸ்டீன் சொல்வதுதான் சரி என்று எல்லார் முன்னாலும் நிரூபணமாகுது பிரிட்டன் நாட்டு அறிஞர்கள் எழுந்து நின்று 22 வயதான ஜெர்மனிய அந்த விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் அவர்களுக்காக கைதட்டுறாங்க எல்லாரும் எதிர்த்து பிரிட்டன் ஜெர்மனியை ஆயுதத்தால் ஜெயித்தது ஆனால் ஜெர்மனி பிரிட்டனை அறிவினால் ஜெயித்தது இல்லை அப்படி அறிவு வளர வளர இன்றைக்கு சரி எனப்படுவது இன்னொரு நாள் தப்பாகும் 6 மணிக்கு மேலே நகை வட்டாதீங்கப்பா ஆம பூந்த வீடு உருப்படாதுப்பா பூனை குறுக்கால போச்சுன்னா காரியம் நடக்காதுப்பா ஒன்றுமே இல்லைங்க சொல்லாமை இல்லாமை செயலாமை இப்படி இல்லாத ஆமைகள் வீட்டில் புகுந்தால் மட்டும்தான் முயலாமை இப்படி எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய ஆமைகள் புகுந்தால் மட்டும்தான் அந்த காரியம் தடைபடுமே தவிர ஆமைன்ற ஒரு உயிரினம் வர்றதுனால நம்ம வாழ்க்கை மாறாதுப்பான்னு எத்தனை முறை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இல்லை இன்றைய நம்பிக்கைகள் நாளைய அறிவு கொண்டு சிந்திக்கும் போது அந்த நம்பிக்கைகள் மாறும் நம் வாழ்க்கையை நம்பிக்கைகள் கொண்டு மட்டும் வாழ்ந்து விடாமல் அறிவு கொண்டு சிந்திக்கும் போது நம் வாழ்க்கையினுடைய பயணம் இன்னும் அழகானதாகவும் தெளிவானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நன்றி